மணிப்பூரில் கலவரக்காரர்களுக்கு உதவும் விதமாக பெண் ஆர்வலர்கள் ராணுவ நடவடிக்கைகளை தடுத்து வருவதாக இந்திய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. மணிப்பூரில் பெரும்பான்மையாக உள்ள மைதேயி சமூகத்தினர் தங்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து கோரி வருகிறார்கள். இதற்கு குகி பழங்குடியினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இரு சமூகத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டு கடந்த 50 நாட்களாக வன்முறை நீடித்து வருகிறது. அங்கு அமைதியை நிலைநாட்ட ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்திய ராணுவம் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் பெண் ஆர்வலர்கள் தலைமையிலான குழுக்கள் ராணுவ நடவடிக்கைகளை தடுக்கும் பல சம்பவங்களில் இடம்பெற்றுள்ளன. இதனையடுத்து பாதுகாப்பு படையினருக்கு தேவையற்ற தலையீடுகள் தீங்கு விளைவிக்கும் என்றும் அமைதியை மீட்டெடுப்பதற்கான முயற்சிக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் உள்ள பெட்ரோல் பங்கை மர்மநபர்கள் அடைத்து நொறுக்கி ஊழியர்களை தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இரவு நேரத்தில் பெட்ரோல் போட வந்த மர்மநபர்கள் பங்கில் இருந்த பொருட்களை சூறையாடுவதும் ஊழியர்களை தாக்குவதும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த தாக்குதலுக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ஹிமாச்சல பிரதேசம் டேர்டுநாலாவில் திடீர் வெள்ளம் காரணமாக தண்டி கில்லர் மாநில நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை சரி செய்யும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். விரைவில் நிலைமை சீரடைந்தவுடன் வாகன போக்குவரத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் முன்வைத்துள்ள எல்லை நிர்ணய வரைவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பராக் பள்ளத்தாக்கு, கச்சார், கரிமகஞ்ச் மற்றும் ஹைலகண்டி மாவட்டங்களில் 12 மணி நேரம் முழு அடைப்பு போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளன. அதனால் பல்வேறு பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. முக்கிய சாலைகள் மக்கள் நடமாட்டம் மற்றும் வாகன நெரிசல் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க துணை ராணுவ படையினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் சரக்கு முனையத்தில் இருந்து இரும்பு தகடுகளை ஏற்றி சென்று சரக்கு வாகனம் நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வியாசர்பாடி சரக்கு முனையத்திலிருந்து அம்பத்தூரில் உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு இரும்பு தகடுகளை ஏற்றிக்கொண்டு சரக்கு வாகனம் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது எருக்கஞ்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென நிலை தடுமாறி லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருவள்ளூர் அருகே வளர்ப்பு நாய் ஒன்று தன்னுடைய முதலாளிக்காக உணவு பையை வாயில் கவ்வி எடுத்து செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நெமளிச்சேரி பகுதியைச் சேர்ந்த சுந்தர் என்பவர் தனியார் கல்லூரி ஒன்றில் காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார். தினமும் அவர் பணிக்கு செல்லும் போது அவருடன் வளர்ப்பு நாயும் சென்று வருகிறது. கூடவே அவருக்கான உணவை பையையும் கவ்வி கொண்டு செல்வது காண்போரை வியக்க வைத்துள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு கழிவுகள் சுத்திகரிப்பு நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பாலக்காடு மாவட்டத்தில் கூட்டுப்பாதை பகுதிகள் நெடுஞ்சாலையோரும் கழிவுகள் சேமிப்பு கிடங்கு மற்றும் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது. பாலக்காடு மாவட்டத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சேமிக்கப்படும் குப்பைகள் இந்த கிடங்கில் குவிக்கப்பட்டு அதை பிரித்தாலும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குப்பைகள் சேமிப்பு வைக்கப்பட்டிருந்த பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீ விபத்திற்கு
நாசவேலை காரணமாக என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையை அடுத்து அம்பத்தூரில் கொலை வழக்கில் சிறைக்கு சென்று திருத்தி வாழ ரவுடியை செய்துள்ளார். அம்பத்தூர் மங்களபுரம் பகுதியைச் சேர்ந்த விடிகள் என்பவர் கொலை வழக்கில் சிறைக்கு சென்று திருந்தி வாழ்ந்து வந்தார். சொந்தமாக ஆட்டோ ஓட்டி வந்த அவரை நேற்றிரவு மங்களபுரம் சாலையில் சுஜித், ஆகாஷ் ஆகியோர் வழிமறித்து ஓட ஓட விரட்டி வெட்டியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த அம்பத்தூர் தொழில்பேட்டை போலீசார் பயங்கர வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த விடிகளை சிகிச்சைக்காக அனுப்பி வைக்க முயன்றனர். ஆனால் அவர் சம்பவ இடத்திலேயே துடி துடித்து உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடலை அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் தப்பி ஓடிய கொலையாளிகளை தேடி வருகின்றனர். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்குவதை கண்டித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சொந்த தொகுதிகள் தூய்மைப் பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சென்னை மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களில் ஏற்கனவே 11 மண்டலங்களில் தனியார் தூய்மைப் பணியாளர்கள் தூய்மைப் பணி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மீதமுள்ள மண்டலங்களையும் தனியார் மயமாக மாற்றுவதை எதிர்த்து பட்டாளம் ஸ்ட்ராண்ட் சாலையில் உள்ள 6வது மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். எதிர்க்கட்சியாக இருந்தபோது இத்திட்டத்தை எதிர்த்த திமுக தற்போது ஆட்சிக்கு வந்த பின் ஆதரிப்பதாகவும் தூய்மைப் பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். சென்னை கொளத்தூர் பெரியார் நகர் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ள உணவகத்தில் பள்ளி இருந்த பொங்கலை சாப்பிட்டு 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு பெரியார் நகர் அரசு மருத்துவமனை எதிரில் ராகம் டிஃபன் சென்டர் என்ற உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்தில்தான் மருத்துவமனைக்கு வரக்கூடிய உணவு வாங்குவது வழக்கமாகும். இந்த நிலைகள் மருத்துவமனைக்கு வந்த ஜெயலட்சுமி என்ற பெண் சாப்பிட்ட பொங்கலில் இறந்து போன பள்ளி இருந்தது பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். மேலும் அந்த உணவகத்தில் பொங்கல் சாப்பிட்ட 4 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு பெரியார் நகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உணவகம் மூடப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் குல்காம் மாவட்டத்தில் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதியை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பயங்கரவாதிக்கும் பாதுகாப்பு படைக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்ததை ஜம்மு காஷ்மீர் போலீசார் உறுதி செய்துள்ளனர். சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாதியிடம் இருந்து ஆயுதங்கள் வெடி மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அந்த பகுதிகள் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் பாகிஸ்தான் குறித்து பேசியது தொடர்பாக அமெரிக்க துணை தூதருக்கு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்மன் அனுப்பியுள்ளது. பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது பாகிஸ்தான் தன் நிலப்பரப்பை தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என இருவரும் கூட்டாக பேசியிருந்தனர். இதனையடுத்து அதிபர் பைடன் பிரதமர் மோடி ஆகியோரின் கருத்து குறித்து விளக்கம் அளிக்க கூறி அமெரிக்க துணை தூதருக்கு பாகிஸ்தான் சம்மன் அனுப்பியுள்ளது. பாகிஸ்தானில் சீக்கிய சமூக மக்கள் மீது நடத்தப்படும் வன்முறை சம்பவங்கள் குறித்து நேர்மையான விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய கோரி இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரிடம் மத்திய வெளியுறவுத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்கவா மாகாண தலைநகரில் சீக்கிய சமூகத்தை சேர்ந்த 34 வயதுடைய மன்மோகன் சிங் என்பவர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாகிஸ்தானில் சீக்கிய சமூகத்தை சேர்ந்த மக்கள் மீது அடிக்கடி இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. கடந்த 2 மாதங்களில் சீக்கிய மக்கள் மீது நடத்தப்பட்ட 4வது தாக்குதல் சம்பவம் இது என்றும் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிரமாக கவனித்து வருவதாக இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் உள்ள காத்தன் கேட் உணவக விடுதிக்குள் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த 4 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். அந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. உணவக விடுதியில் ஏற்பட்டுள்ள சேதம் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை என்றும்
தீவிரவாத குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட கூடுதலாக பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாடு முழுவதும் 80% பகுதிகளில் பருவமழை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும், குறிப்பாக உத்தரகாண்ட், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லியில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் நடந்த வழிப்பறிகள் சந்தேகிக்கப்படும் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தலைநகர் டெல்லியில் உள்ள பிரகதி மைதான் சுரங்கப்பாதை வழியாக பணத்தை ஒப்படைக்க சென்ற காரை வழிமறித்து கொள்ளை நடந்தது. காரை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த மர்மநபர்கள் 4 பேர் சினிமா பாணியில் காரை நிறுத்தினர். பின்னர் காருக்குள் இருந்தவர்களை மிரட்டி சுமார் 2 லட்சம் ரூபாயை பறித்து சென்றனர். இதன் சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வெளியான நிலையில் டெல்லி மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிவிட்டு காவல்துறையை கையில் வைத்திருக்கும் துணைநிலை ஆளுநர் பதவி விலக வேண்டும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார். இதனிடையே கொள்ளைகள் தொடர்புடையவர்கள் என இருவரை கைது செய்த போலீசார் மேலும் இருவரை தேடி வருகின்றனர். தேவை ஏற்பட்டால் எல்லை தாண்டி தாக்குதல் நடத்துவோம் என பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பேசிய அவர், நாட்டின் மீதான தாக்குதலை எதிர்கொள்ள நாடாளுமன்றம் முழு அனுமதி அளித்திருப்பதாகவும், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அகற்றப்படும் என்றும் கூறினார். மேலும் தேவை ஏற்பட்டால் பாகிஸ்தான் மீது எல்லை தாண்டிய தாக்குதலை நடத்துவோம் என கடுமையாக எச்சரித்த ராஜ்நாத் சிங், இந்த முடிவுகளை எடுக்க பிரதமருக்கு 10 நிமிடங்கள் கூட தேவைப்படாது எனவும் தெரிவித்தார்.